ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பேசிக் பாடி மெஷர்மெண்ட்ஸ், சுடிதார், ப்ளவுஸு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன தேவை அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மெயில் ஐகார்ட்ஸ்லேயும் செப்பரேட்டாக லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மேக்ஸி கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுனா நான் இப்போ கொடுக்குற எல்லா மெஷர்மெண்ட்டுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸஸோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பேசிக்காக ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்குற இந்த அளவுகள் எல்லாமே போதும். அது எந்த டைப் ஆஃப் மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அம்பர்லா கட், ஸ்ட்ரைட் கட், இல்லைனா பேனல் கட், இந்த மாதிரி இல்லை ஏ லைன் கட், எந்த மாதிரினாலும் இருக்கலாம். நிறைய டைப் ஆஃப் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படிலாம் வந்து ஸ்டிச் பண்ணணும், அதை பற்றின என்ன டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபுல் லென்த், ஷோல்டர், நெக் ரவுண்ட், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், பஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் வெயிஸ்ட் லென்த், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட், ஆர்ம் ரவுண்ட், செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபுல் லென்த், ஃபுல் லென்த் அப்படின்றது நம்மளோட ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கிறது தான் ஃபுல் லென்த் அப்படின்னு சொல்கிறது. மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் தான் இருக்கும், இல்லை ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வேண்டாம், நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் லென்த் வரைக்கும், நம்மளோட கணுக்கால் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு லென்த் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக டேப்பில் வந்து இன்ச் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் நம்ம எடுக்கிற மாதிரி ஷோல்டர் மெஷர்மெண்ட் கம்பல்சரி எடுக்கணும். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட தோள்பட்டை முடிகிற இடத்துலேருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் நீங்கள் எடுக்கணும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து நெக் ரவுண்ட். நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் தேவைப்படாது. நீங்கள் காலர் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க மேக்ஸி ட்ரெஸ்ஸில் அப்படின்னா வந்து இந்த நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஒன் ஃபிங்கர் லூஸ் விட்டு நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் நெக். ஃப்ரண்ட் நெக் மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட சென்டர்லேருந்து டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் எந்த அளவுக்கு லோவாக வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு பென்சில் வச்சோ ஸ்கேல் வச்சோ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பேட்டர்ன்லேயோ ட்ரெஸ்லேயோ அப்ளை பண்ணிக்கலாம். பேக் நெக் மெஷர்மெண்ட்டும் அதே மாதிரி தான். பேக் நெக்கோட லென்த் மெஷர் பண்ண போகிறோம். ஷோல்டர்லேருந்து பின்கழுத்து உயரம் வந்து நீங்கள் என்ன டிசைன் நெக் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்தது பஸ்ட் பாயிண்ட். ஷோல்டரோட சென்டர்லேருந்து கீழே வந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறது தான் பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த மெஷர்மெண்ட்டும் கண்டிப்பாக எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் தேவைப்படும். அடுத்தது வெயிஸ்ட் லென்த். வெயிஸ்ட் லென்த் அப்படின்றது ஷோல்டர்லேருந்து நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் எந்த இடத்துல எடுப்போமோ அது வரைக்கும் எடுக்கிறது. இந்த வெயிஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த லென்த் வந்து எடுத்துக்கலாம். சிலர் வந்து பஸ்ட் முடிகிற இடத்துல கீழே இருக்க ஸ்கர்ட் போர்ஷன் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிஸ்ட் லென்த் வந்து எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் லென்த் வந்து நார்மலாக நமக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் எங்கே இருக்கோ, நேச்சுரல் வெயிஸ்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ் வந்து பார்க்க கரெக்டாக நல்லா நீட்டாக ஃபினிஷிங்கில் இருக்கும். அந்த மேலே இருக்க டாப் பார்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் நமக்கு வந்து வெயிஸ்ட் லைன் வந்து ரொம்ப இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் போர்ஷனையும் மேலே இருக்க டாப் போர்ஷனையும் தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறது இந்த வெயிஸ்ட் லைன் தான் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸில். அது வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இந்த வெயிஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கிற இடத்துல தான் நம்ம வந்து அந்த மேலே இருக்க டாப் போர்ஷனோட ஹைட் எடுப்போம். அதனால் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவ், அடுத்தது வந்து ஸ்லீவ் லென்த். இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த லென்த்தில் ஸ்லீவ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். கேப் ஹைட்னா ஸ்மாலாக எடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவ் போட போகிறீங்க நார்மலாக அப்படின்னா அந்த ஹைட்டில் எடுத்துக்கலாம். லென்த் மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட விஷ் தான், நம்மளோட இஷ்டம் தான். ஃபுல் லென்த் வேணும்னா நீங்கள்
கீழே வந்து மணிக்கட்டு பகுதி வரைக்கும் ரிஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட். ஸ்லீவ் ரவுண்டும் அதே மாதிரி தான், நீங்கள் எந்த லென்த்தில் வந்து நீங்கள் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒன் ஃபிங்கர் லூஸ் ஃபிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவோட ஸ்லீவ் ரவுண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவோட லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எல்போக்கு கீழே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட இடுப்பு பகுதியில் கையை வந்து எல் ஷேப்பில் வச்சுட்டு லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்ட் ரவுண்டும் கம்பல்சரி எடுக்கணும். இந்த மாதிரியே ரிஸ்ட் ரவுண்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த மெஷர்மெண்ட் ஆம் ரவுண்ட். ஆம் ரவுண்டுக்கு எந்த ஒரு லூஸ் வச்சு எடுக்க தேவையில்லை. கரெக்டாக நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ல என்ன அளவு இருக்கோ அதை அதே மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்ம ஆம் ஹோல் பகுதியை அடிப்பகுதியில் சுற்றி எடுக்கிறது தான் செஸ்ட் ரவுண்ட். பஸ்ட் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் ஒரே அளவு கிடையாது. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்மளோட அக்குள் பகுதியை சுற்றி ஸ்ட்ரைட்டாக அளவு எடுக்கிறது தான். இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது டேப் வந்து ஃப்ளாட்டாக எந்த பக்கமும் சுருண்டு இல்லாமல் கரெக்டாக ஒன் ஃபிங்கர் லூஸ் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பஸ்ட் ரவுண்ட். இது வந்து நம்மளோட ஃபுல் பஸ்ட் ஏரியாவில் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அடுத்தது வெய்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து நீங்கள் வெய்ஸ்ட் லென்த் எந்த இடத்துல எடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வெய்ஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வெய்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு வெய்ஸ்ட் ரவுண்ட் வேணும் அப்படின்றது இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பஸ்ட் டிஸ்டன்ஸ். இது எல்லா டைப் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்க்கும் தேவைப்படாது. நீங்கள் பிரின்சஸ் கட் வந்து டாப் போர்ஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பஸ்ட் டிஸ்டன்ஸ் தேவைப்படும். இதுவும் வந்து கம்பல்சரி கிடையாது எல்லாருக்கும் மெஷர் பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணியே இந்த பஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, ரெண்டு நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதுதான் பஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான், நம்ம மேக்ஸி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோஸ் வேணும், வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.